ஹாய் ஹலோ விவாஸ், திஸ் இஸ் சரா ஃப்ரம் சரா டாரோட். ஸோ நான் ஒரு டேரட் ரீடர். இந்த டாரட் கார்ட்ஸை வச்சு பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் அண்ட் ஜோடியாக் சைன் வச்சு ப்ரெடிக்ஷன் பண்ணுவேன். ஸோ நம்மளோட லைஃப்பை பற்றி, லவ், மணி, ஜாப், இதை பற்றின விஷயம் வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்து நான் யூஸ்வலாக இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் ரெகுலர் வைஸில் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நம்மளோட எனர்ஜி பேஸ் பண்ணி அண்ட் ஜோடியாக் சைனை வச்சு நம்ம வந்து பண்ணுற ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி மாதிரி இதுவும் ஒரு ஹோரோஸ்கோபிக் ப்ரெடிக்ஷன் தான். பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃபர்தர் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் அதையும் தாண்டி உங்களுக்கு ஜென்ரல் ரீடிங் வேணும்னா கண்டிப்பாக அதுக்குண்டான டீட்டெயிலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அங்கே போய் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா குரு பெயர்ச்சி டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி வந்து அந்த 12 ஜோடியாக் சைனுக்கும் 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுது. ஸோ ஜூபிட்டரோட மூவ்மெண்ட் வந்து உங்களோட ராசியிலேருந்து எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ குரு வந்து மீனத்தில் வந்து பெயர்ச்சி ஆகுது. ஸோ அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அதில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன ராசி பார்க்க போகிறோன்னா ஏரியஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஏரிஸ், உங்களுக்கு வந்து இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், ஸோ உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும், உங்களோட அதோட காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஜூபிட்டர் மூமெண்ட் ஃபார் ஏரிஸ், ஜூபிட்டர் மூவ் ஃபார் ஏரிஸ். ஸோ ஏரிஸ் இந்த ரீடிங் வந்து மேஷம், இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுதோ கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு போட்டு ஜூபிட்டர், ஸோ ஹார்ட் ஆஃப் த மேட்டர் ஜூபிட்டர் மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அண்ட் ப்ராப்ளம் அண்ட் சேஞ்சஸ். ஸோ ஏரியஸ் உங்களோட ஓவரால் எனர்ஜி பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ இதையும் வந்து பாஸ்டில் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதோ உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கும், அதை பற்றின ஒரு எமோஷன் வந்து இருக்கும். என்னதான் உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வந்து இது குரு பெயர்ச்சியில் இருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சாலும், பட் நீங்கள் மிஸ் பண்ண விஷயத்தையும் வந்து நீங்கள் அப்போ ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதை நினச்சி வந்து ஒரி பண்ணுவீங்க. உங்களோட எமோஷன் வந்து நீங்கள் என்ன மிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்காக வந்து கொஞ்சம் அப்பப்போ எமோஷ்னல் வைஸ் வந்து டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈவன் தோ வந்து உங்களோட ஹையர் செல்ஃப் உங்களுக்கு சில விஷயம் நல்லது கொடுத்தா கூட நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்காமல் மிஸ் ஆகி போனதை நினச்சி வந்து நீங்கள் வருத்தப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த குரு பயிற்சி, ஸோ குரு இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சி நிறைய வந்து இமோஷன் வைஸ் வந்து ஒரு சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து கற்றுப்பீங்க. ஸ்பிரிச்சுவலாகவும் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய வந்து நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரியான சில விஷயம் வந்து உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நடக்கும். ஸோ கண்டிப்பாக அது வந்து ஸ்பிரிச்சுவல் ரீதியாக நடக்கும். உங்களோட ஹையர் செல்ஃப் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து இந்த குரு பயிற்சியில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். சில விஷயம் வந்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும், நிறைய வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க, நிறைய வந்து கற்றுப்பீங்க. ஸோ எதுக்கு வந்து நம்ம எமோஷ்னல் ஆகிறோம், ஸோ எதில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், எதுக்கு வந்து நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூட நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. அண்ட் அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசிங் வந்து உங்களோட லைஃப்பில் நடக்கும். ஸோ அது வந்து உங்களோட இமோஷ்னல் வைஸ் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து இருக்கும் உங்களோட, உங்களுக்கு வந்து நிறைய ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஒரு குரு பெயர்ச்சியில். ஸோ இமோஷ்னல் வைஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. Mm-hmm.
பட் ப்ராப்ளம் அண்ட் சேலஞ்சிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ஹார்ட் பிரேக் வந்து உங்களுக்கு நடக்கும். சில விஷயத்தில் வந்து நீங்கள் மனசு வருத்தப்படுற மாதிரி நடக்கும். ஸோ ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம்லாம் உங்களுக்கு மனசு வருத்தப்படுற மாதிரி வந்து நடக்கும். இல்லை வந்து அது உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். உங்களோட ஒரு சந்தோஷமான ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க, டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனை வந்து வரும், அது வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குமா, அல்லது நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வரீங்க அப்படின்ற மாதிரி. அண்டு ஃபியரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ உங்களோட ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா அப்படிதான், அதாவது உங்களுக்கு மனசில் எது வந்து பிரச்சனை கொடுக்குதோ அதை பற்றி வந்து திங்க் பண்ணுவீங்க. ஸோ பிரச்சனையை தான் நினச்சி திங்க் பண்ணுவீங்க, அண்ட் எது உங்களுக்கு வலியை கொடுக்குதோ அதை நினச்சி வந்து திங்க் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ஹாப்பினஸ்க்கு வந்து, ஸோ இந்த ஒரு ஹாப்பி உங்களுக்கு கிடைச்சாலும், ஒரு சில விஷயம் உங்களுக்கு ஹாப்பியாக நடக்க இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நினச்சிப்பீங்க. ஸோ மனசு கஷ்டப்படுற விஷயம், மனசு கஷ்டப்படுத்தின விஷயம், அதெல்லாம் வந்து மைண்டில் போட்டு ஃபர்தராக உங்களுக்கு வர ஹாப்பினஸ்ஸை வந்து உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு தேவையில்லாத ஒரு திங்கிங் வந்து நீங்கள் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து குறுக்கிடும் சொல்லலாம். பிகாஸ் ஏன் அது அப்படி இருக்கும் உங்களோட மைண்டுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயம் இழந்ததை நினச்சி வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏதோ உங்களுக்கு வந்து மிஸ் ஆகி போயிருக்கோம் ரீசன்ட் பாஸ்டில், அதை நினச்சி வந்து நீங்கள் ஒரி பண்ணுவீங்க, அதை நினச்சி கவலைப்படுவீங்க. ஸோ ஒரு இமோஷன் வைஸ் வந்து அது வந்து வந்து உங்களுக்கு போகும். நல்லா இருப்பீங்க, திடீர்னு வந்து ஏதோ ஒரு சோகம் ஆகிடுவீங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள் மனசை வந்து ஒரு ஒரி பண்ண வைக்கும், கிடைக்காத விஷயத்தை நினச்சி ஏங்குவீங்க. ஸோ அப்படி தான் வந்து இருக்கும். இவந்தோ என்னதான் நல்லா சந்தோஷம் உங்களுக்கு ஹாப்பி கிடைச்சாலும், உங்களோட ஒர்க்கு உங்களோட ஃபேமிலியில் ஒரு ஹாப்பி கிடைச்சாலும், உங்களோட அவுட்கம் நல்லா இருந்தாலும், அகெயின் அட் தி எண்ட் ஆஃப் த மொமெண்ட்டில் வந்து அந்த இமோஷன் வைஸ் வந்து எது கிடைக்கலையோ அதை நினச்சி வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்கும், அந்த ஃப்ளோவிங் வந்து ஸோ இப்படியே இருக்கும். ஸோ போகும் வரும் போகும் வரும், அது மாதிரி தான் இருக்கும் உங்களோட இமோஷன்ஸ். அதுதான் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு பிரச்சனைகள் வர ரீசனாகவும் அது வந்து இருக்கலாம் இந்த குரூப் பேஜில். அண்ட் ரீசன்ட் பாஸ்டில் வந்து ஏதோ கிளெவராக வந்து நீங்கள் ஏதோ ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்கலாம், நிறைய வந்து ஒரு சில சூழ்ச்சி உங்களுக்கு நடந்திருக்கலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி வந்திருப்பீங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு என்ன சூழ்ச்சி நடந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து நெக்ஸ்ட் மூவ் ஃபார்வர்ட் பண்ணி போகிறேன். ஸோ எனக்கு எல்லாம் நடந்ததெல்லாம் ஓகே, நான் அதெல்லாம் சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதில் நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு தேவையில்லாததை வந்து நான் விட்டுட்டு நான் மூவ் ஆன் பண்ணி போகிறேன் அப்படின்ட்டு தான் உங்களோட மைண்ட் இருந்திருக்கும் ரீசன்ட் பாஸ்ட்டில். ஸோ அந்த ஒரு மைண்டோடு தான் இப்போ நீங்கள் வந்து ப்ரெசண்ட்டில் இருப்பீங்க, அதோட இம்பேக்ட் தான் இப்போ ப்ரெசண்ட்டில் நீங்கள் செய்கிற வேலைகள்லாம் அப்படி இருக்கும். ஸோ இந்த குரூப் பேஜில் வந்து உங்களுக்கு இமீடியட் அவுட்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அகைன் வந்து மைண்டு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போகலாம் கொஞ்சம், அதை வந்து நீங்கள் மைண்டை வந்து பார்த்துக்கணும். ஸோ ஒரு பேலன்ஸ் பண்ணணும். உங்களோட இமோஷன் வந்து உங்களோட மைண்டை பாதிக்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு இமோஷ்னலாக வந்து ஏதோ ஃபீல் பண்ணுறது, அது வந்து ஃபர்தராக உங்களோட ஒர்க்கு அதுக்காக யோசிக்கிறதுக்கு வந்து இதை வந்து அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு யோசிச்சா சில விஷயம் நீங்கள் பண்ணுவீங்க, ஃபேமிலிக்கு சில விஷயம் யோசிப்பீங்க, ப்ராக்டிக்கலாக யோசிப்பீங்க. ஸோ உங்களோட இன்டலெக்சுவல் மைண்டை வந்து உங்களோட இமோஷன் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது, பட் அது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இமீடியட் அவுட்கம் வந்து ப்ரெசண்டில் அப்படி தான் இருக்கும். இன்டெலிஜென்ட் மைண்டை வந்து உங்களோட இமோஷன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அண்ட் ஃப்யூச்சர், இமீடியட் ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா, இந்த ஓவரால் வந்து குரூப் பேசி இமீடியட் ஃப்யூச்சரில் வந்து உடனே
ஒரு ரீசன்ட் ஃபியூச்சர் இமீடியட் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செலப்ரேஷன் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு ஒர்க் முடிச்சு அதுக்குண்டான ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி செலப்ரேஷன், ஒரு கமிட்மெண்ட், ஒரு மேரேஜ் கமிட்மெண்ட் ஆகலாம். ஸோ இல்லை ஒரு ஃபேமிலியில் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி அட்டன் பண்ணலாம். ஸோ ஒரு செலப்ரேஷன் இருக்கும், கெட் டுகெதர் இருக்கும், ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு வெக்கேஷன் போகலாம், அவங்களோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஏதோ ஒரு செலப்ரேஷன் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு இமீடியட் ஃப்யூச்சர்லன்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. லவ் பண்ணுறவங்களாக, ஸோ கமிட்மெண்ட்டுக்கு கூட சான்சஸ் இருக்குது, கமிட்மெண்ட் மேரேஜ்னு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஒரு செலப்ரேஷன் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது, உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். உங்களோட சப்கான்ஷியஸ் ட்ரூ ஃபீலிங் என்னவாக இருக்கும்னா, ஸோ உங்களோட ஆழ் மனசில் இருக்கிற ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கும்னா, ஸோ நிறைய பேலன்ஸ்டாக இருப்பீங்க, ஒரு சாய்ஸஸ் எதிர்பார்ப்பீங்க, என்ன நோக்கி ஒரு ஆஃபர் வரட்டும், ஒரு சிக்னல் மட்டும் வரட்டும், நான் இந்த வேர்ல்டுக்கு வந்து நான் யாருன்னு காட்டுறேன், ஸோ என்னோடய ஆக்ஷனை வந்து நான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவேன், ஸோ நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் என் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு வெயிட் பண்ணலாம். எதுக்கோ வந்து நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க சப்கான்ஷியஸாகவே, ஒரு உங்களோட ஆழ் மனசில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. கண்டிப்பாக வந்து அது வரும்னு உங்களுக்கு தெரியும், அதோட ஆஃபர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை நோக்கி வரும்னு உங்களுக்கு உங்களோட இமோஷ்னல் வைஸ் உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நீங்கள் ஃபர்தராக வந்து வெயிட் பண்ணுவீங்க. ஸோ அது வரட்டும், நான் என்னோட ஒரு அவுட்கம் ஒரு அவுட்புட்டை வந்து நான் எப்படி கொடுப்பேன், இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு காட்டுவேன், ஸோ என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, ஸ்டாண்டர்ட் என்னன்னு நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுவீங்க. ஸோ அதை நோக்கி தான் நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை வந்து பாஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். ஸோ மற்றவங்களோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸோ மற்றவங்களோட ஒரு ஆட்டிடியூடோ இதில் உங்களுக்கு இந்த குரூப் பேஜில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு பேடான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுக்கு நடக்கலாம். ஸோ சில பேர் வந்து ஒரு பேட் ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம், சில பேர் ஒரு கெட்ட இன்டென்ஷனோட உங்களை வந்து உங்களுக்கு பழக வரலாம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த குரூப் பேஜில் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க, நல்லது தான் நினைப்பாங்க அப்படின்னு வந்து நீங்கள் டிசைட் பண்ணிடக்கூடாது. ஸோ ஒரு தப்பான ஒரு அட்வைஸரும் தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புளும் உங்களை நோக்கி வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீ அது ஒர்க்லேயே இருக்கட்டும், ஃபேமிலியிலையாக இருக்கட்டும், ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். அதர் இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களை ஒரு நெகட்டிவான ஒரு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போக தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அண்ட் சில பேருக்கு வந்து உங்களோட ஷேடோ சைடும் அவங்க பார்ப்பாங்க. உங்களோட இத்தனை நாள் உங்களை ரொம்ப நல்ல ஒரு மனுஷனாக, ஸோ நல்ல ஒரு குணம், குட் பர்சனாக வந்து பார்த்துருப்பாங்க. பட் வந்து இந்த ஒரு குரு பயிற்சியில் உங்களோட டெவில் சைடும் அவங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவங்கள வந்து ஒரு கெட்ட ஆளாக அப்படி பார்க்கறதுக்கு கூட ஒரு சில சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ உங்களோட ஹோப்ஸ் அண்ட் ஃபியர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பிக்கையே வந்து உங்களோட ஃபேமிலி மேலே தான் இருக்கும். ஸோ அவங்க தான் உங்களுக்கு அவங்க மேலே தான் உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கும், அவங்களோட சந்தோஷம், அவங்களோட ஒரு சந்தோஷமாக இருக்கிற மூமெண்ட், ஸோ அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போகிறது, இதுதான் உங்களுக்கு ஒரு பலம் சொல்லலாம், இதுதான் ஒரு நம்பிக்கையே உங்களுக்கு வந்து கொடுக்கும்னு சொல்லலாம். பட் உங்களோட ஃபியரும் பார்த்தீங்கன்னா அதுவாக தான் இருக்கும், பயமும் அதுவாக தான் இருக்கும். இந்த ஃபேமிலியை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறது, சந்தோஷமாக வச்சுக்கிறது, ஸோ அவங்க நீட்ஸ் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். ஸோ ஃபேமிலிக்காக தான் வந்து ஃபேமிலி தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அண்ட் அதே ஃபேமிலிக்காக தான் கொஞ்சம் உங்களுக்கு பயமும் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம இந்த ஃபேமிலி எப்படி நம்ம கரெக்டாக லீட் பண்ணுறது, ஹாப்பியாக அவங்களை எப்படி வச்சுக்கிறது, ஸோ அவங்களுக்கு என்ன தேவைன்னு எப்படி நம்ம கரெக்டாக செய்கிறது அப்படின்ற ஒரு சில பயமும் இருக்கும். ஸோ அது வந்து உங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனல் பேஷன், பர்சனல் ஒர்க், ஒரு ஒர்க் ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து உங்களை ஃபேமிலி பாதிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு கூட ஒரு சில வந்து பயப்படலாம். ஸோ ஃபேமிலி வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நீங்கள் மெனக்கெடுவீங்க.
அண்ட் ஃபைனலி வந்து அந்த குரு பெயர்ச்சியோட ஒரு அவுட்கம் உங்களை உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப் வந்து நெக்ஸ்ட் மூவ் எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ ஓவராலாக உங்களை சுற்றி வந்து உங்களோட பிஸ்னஸ், உங்களோட ஒர்க்கு, உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லா ஒரு கண்ட்ரோலும் வந்து உங்கள் கிட்ட தான் வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த கண்ட்ரோலை வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாத்தையும் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி வைப்பீங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவீங்க. ஸோ உங்களை மட்டுமே நம்பி, உங்களோட வில் பவரை மட்டுமே நம்பி, ஸோ அதில் என்ன மாதிரி பிரச்சனை, இஷ்யூஸ், காஸ் அண்ட் எஃபெக்ட் வந்தாலும் நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் ஒர்க்கை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போவீங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ ஃபேமிலியில் இருக்கிறவங்களா இருந்தால் ஃபேமிலி ரிலேட்டடாக வந்து உங்களோட ஃபேமிலி ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஃபேமிலி ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். அண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களோட பிஸ்னஸ் வந்து மல்டிப்ளை ஆகும், இல்லை அனதர் பிஸ்னஸுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு அவுட்கம் தான் வந்து வரும். மொத்தத்திலும் வந்து ஒரு கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப எனர்ஜெட்டிக் பர்சன் ஆகிடுவீங்க, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து வேலைகளை வந்து பார்ப்பீங்க, உங்களை வந்து அடிச்சு காலையில் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக வந்து நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ உங்களோட லைஃப்பும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் ஆன் ஆகி போயிடும். ஸோ இப்படி தான் வந்து இந்த குரு பயிற்சியோட அவுட்கம் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து இருக்கும். ஸோ இப்போ உங்களோட ஏஞ்சல் அட்வைசஸ் வந்து என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த அட்வைஸ் வந்து நீங்கள் என்ன நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் த ஏஞ்சல் அட்வைசஸ் ஃபார் ஏரிஸ், வாட் இஸ் த ஏஞ்சல் அட்வைசஸ் ஃபார் ஏரிஸ். சாரோ, ஸோ கவலைப்படாதீங்க, எது நினச்சும் கவலைப்படாதீங்க, எதுவுமே வந்து முடிஞ்சு போகிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும், ப்ராப்ளம் வந்தால் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு வே இருக்கும். ஸோ எது நினச்சும் வந்து கவலைப்படாதீங்க. ஸோ அது வந்து உங்களை வந்து ஃபிசிக்கலாகவும் சரி, ஒரு எனர்ஜி லெவல்லையும் சரி, ரொம்ப வந்து ஒரு டம்ப் ஆக்கிடும், உங்களை வந்து எதுவுமே செய்ய விடாமல் பண்ணிடும். ஸோ வந்து எது நினச்சும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ கடவுள் ஏரிஸ், இது உங்கள் கார்டு தான். ஸோ கடவுள் நம்பிக்கை இருந்தால், உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வந்து வழிபடுங்க, அவங்க நிறைய வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்பிரிச்சுவலாக வந்து சில விஷயம் வந்து பண்ணுங்கள், நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து உங்களை தேடி வரும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வரும், அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க பாருங்கள். பிகாஸ் வந்து அது வந்து உங்களுக்கு உங்களோட ஹையர் செல்ஃபே வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். உங்களோட ஆக்ஷன்ஸும் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபயர் இருக்கும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டியை வந்து நீங்கள் சேஃப்டி பண்ண பாருங்கள். ஸோ தேவையில்லாமல் வந்து செலவு பண்ணாதீங்க, தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இதுலேயும், தேவையில்லாமல் ஒரு அன்லெஸ் யூசேஜ் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ஒரு உங்களுக்கு கிடைக்கிற பணம், ஸோ ஒர்க்கு, உங்களுக்கு கிடைக்கிற பேர் புகழ் எதுவாக இருந்தாலும் வந்து அதை தக்க வச்சுக்க பாருங்கள். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பணத்தை வந்து சேஃப்டி பண்ண பாருங்கள். ஸோ தேவையில்லாத ஒரு விரயம், தேவையில்லாத ஒரு சில விஷயத்துக்கெலாம் வந்து செலவு பண்ணாதீங்கன்னு சொல்ல வராங்க. ஸோ உங்களோட வெல்த்தை வந்து கொஞ்சம் செட்டில் பண்ணவும், சேஃப்டி பண்ணணும் நீங்கள். ஸோ எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து உடச்சிக்கிட்டு வெளியே வாங்க. ஸோ ஒரு விஷயத்துலேயே டம்ப் பண்ணியிருக்காதீங்க. ஸோ பிரச்சனை இருந்தாலும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வாங்க, கண்டிப்பாக ஒரு குட் சேஞ்ச் வந்து உங்களுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. உங்களை நீங்களே வந்து ஒரு கட்டி போட்டுக்கிறது, ஸோ இது போதும் இது போதும் அப்படின்னு இருக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு ஒரு வில் பவர் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய விஷயம் வந்து உங்களால் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையும் வந்து உடச்சிருந்துக்கிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் லைஃப்பில் அதை பண்ணுறதுக்கு வந்து எந்துவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ
ஸோ என்னால் முடியும், நான் எல்லாமே என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏரிஸ் மேஷம் உங்களோட அந்த குரு பயிற்சியோட உங்களோட எனர்ஜி எப்படி இருக்கும், ஸோ ஓவரால் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வந்து திங்ஸ்லாம் வந்து நடக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இது உங்கள் யாருக்கெல்லாம் ரெசனேட் ஆகுது சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட்.